யாகசாலையில முளைப்பாத்தி இட போறாங்க. அது பேரு மங்களாங்குரம் அப்படின்னு பேரு. நம்ம வழக்கத்துல என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா முளைப்பாரி அப்படின்னு வச்சிருக்கோம். எதற்காக அது வழிபாடு பண்றாங்க அப்படின்னா, அதாவது நம்ம கிராமத்துல எப்பொழுதும் விவசாயம் சுபிக்ஷமா இருக்கிறதுக்கோசரம் சந்திர பகவான பூஜை பண்ணி அந்த சந்திர பகவான சுத்தி முளைப்பாளிகள் வைப்பாங்க. 12 ஆதித்தர்களை அந்த முளைப்பாளிகளை பூஜை பண்ணி அந்த முளைப்பாளிகள் நவதானியத்தை போட்டு நல்லா வளர வைப்பாங்க. அந்த தானியம் எவ்வளவுக்கு எவ்வளவு வளர்றதோ நம்ம கிராமம் சுபிக்ஷமா இருக்கும்னு சாஸ்திரம். அந்த வகையில கும்பாபிஷேகத்துல பிரசங்கிரகம்னு சொல்லக்கூடிய இந்த இறை வழிபாடு அம்பிகை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பூ சம்பந்தமான எந்த தோஷங்களும் நமது ஆலயத்திற்கு இருக்கக்கூடாது. ஏன்னா இது ஆலயம் வழிபாடுகள் மொத்தம் இரண்டு விதமான வழிபாடுகள் உண்டு. ஆத்மார்த்தம் பரார்த்தம் அப்படின்னு இரண்டு விதமான வழிபாடு. ஆத்மார்த்த வழிபாடு நமக்கு நாம் வீட்டிலே அழுதினும் அம்பிகை பிரார்த்தனை செய்வது ஆத்மார்த்த வழிபாடு. பரார்த்த வழிபாடு என்பது பரார்த்த ஏதனம் அப்படின்னா இது மாதிரி ஆலயங்கள்ல பண்ணக்கூடிய பூஜைகள் அத்தனையும் பரார்த்த ஏதனம் என்று கூறும். ஊர் பொதுவாக உலகம் பொதுவாக எல்லாம் க்ஷேமமா இருக்கும் அப்படின்னு வழிபடுறது தான் இந்த பரார்த்த வழிபாடு. அதனாலதான் கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க அப்படின்னா ஒரு ஆலயத்துல எல்லா விதமான சம்ஸ்காரங்களும் நடந்துடும். ஒரு ஊருக்கே வாஸ்து தோஷங்கள் எதுவும் இல்லாமல் இருக்கணும்னா ஆலயத்துல வாஸ்து சாந்தி பண்ணிடுது. இப்படி பூ சம்பந்தமான தோஷங்கள் இருக்குன்னா பிரசங்கிரகம் பண்ணிடுது. இதெல்லாம் நமது முன்னோர்கள் முன்னதாகவே தெரிந்ததுனாலதான் ஆலயம் இல்லா ஊர் கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். அந்த வகையிலே கும்பாபிஷேகத்திற்காக அங்குரம் மங்களாங்குர காரியார்த்தம் சங்கல்பமே அதுதான். ஊர்ல தானியங்கள் செழிப்பாக வளரணும், மங்களாங்குர காரியார்த்தம் விசங்கிரகணங்கிற விஷயம் அப்படின்னு தான் இந்த பூஜையினுடைய துவக்கமே. அப்படி நம்ம ஊர்ல நவதானியங்கள் எல்லாம் அதிகமாக வளரணும். அந்த நவதானியத்தை சாப்பிட்டாதான் நம்ம சரீரம் திடகாத்திரமா இருக்கும். அதனால அப்படிங்க எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பூ சம்பந்தமான தோஷங்கள் இருக்கக்கூடாது. இந்த மண்ணுல வளரக்கூடிய இந்த முளைப்பாரியும் நல்லபடியா வளர்ந்து எல்லாரும் சுபிக்ஷமா இருக்கும் அப்படிங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஆதித்யாதி மங்களவாத்திரோடி சகா மிருத்திகாம் ஆதாத்யே.